இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் எடுக்கிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியும் இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லி இப்போ வசனத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவஜனமே அதனால் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம் அநேகர் எங்களிடத்துல வெளியில் எங்கேயாவது பார்க்கும்போது பகிர்ந்து கொள்ளுகிறாங்க தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்கிறாங்க இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது பெலனாக இருக்குதுன்னு சொல்லி அதனால் இந்த இப்படி போல் வசனங்கள் நீங்கள் கேளுங்க பலன் படுங்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லைய இந்த கனெக்ஷன்ஸ்லேயோ நீங்கள் அதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அண்டைய மாநிலத்தில் இருக்கிற எங்கேயாவது கேல்கட்டா பாம்பே அதுக்கு பிற்பாடு வெளி தேசங்கள் இன்னும் கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு பகுதியில் பல பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வசனங்கள் பிரயோஜனமாக இருக்கும் அப்படி அநேகர் ஷேர் பண்ணி எங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்கிறாங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது ஆசீர்வாதமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்கள் இடத்துல அப்படியே நேர்ம முகம் பேசுகிறத போலவே நாங்க உணர்கிறோம் சொல்லி அநேக இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறாங்க ஆகினால் இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க இந்த சேனலை கிரேஸ் என்ற சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு தினந்தோறும் சரியாக காலை ஏழு மணிலிருந்து ஏழு ஒன்றுக்கு உள்ளே இதோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் பெறலாம் கற்றுறவங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் கத்தோடைய காரவங்களை பாதுகாத்து நடத்தட்டோம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தில் நாம் எப்படி ஒரு கேதுன்னு தானே நிருபம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியங்களை பார்க்க போகிறோம் அதனால் வசனத்தில் சொல்லப்படுகிறது தேவனை நாம் என்ன பண்ணோன்னா விசுவாசிக்க வேண்டும்னு சொல்லி கர்த்துடைய வார்த்தையில் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட் வி ஷுட் பிலீவ் இன் நேம் கர்த்தரை நாம விசுவாசிக்கணும் ஆண்டவரை விசுவாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேவன் மேல நம்பிக்கா இருக்கணும் விசுவாசம் இஸ் பட் ஆண்டவர் மேல நம்ம நாட்டமாக இருக்கிறது அவரை சார்ந்து இருக்கிறது தான் விசுவாசம் அருமையான தேவ ஜனமே இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்க வாழ்க்கையில் நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க எது மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கிறது உலகத்தின் மேலே இருக்கிறதா உலகத்தின் சிற்றின்பங்கள் ஆசா பாசங்கள் உலக பொருட்கள் யாராவது வேலை வாங்கி கொடுக்குறவங்க இல்லை யாராவது அவர் அரசாங்க பிரமோகர்கள் இல்லை ஏதாவது அதிகாரிங்க இப்படிப்பட்டவங்க மேலே உங்களுக்கு விசுவாச நம்பிக்கை இருக்குதா இல்லை ஜீவனுள்ள தேவன் வார்த்தையினால் வானங்களையும் பூமியும் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இப்படிப்பட்ட எல்லா கோள்களையும் உண்டாக்கி பூமியை அஸ்திபாரப்படுத்தி அதில் வாழ்கிற ஜனங்களை தம்முடைய கரத்தனால் ஏந்தி கொண்டு மரச்செடி கொடிங்கள் தாவரங்கள் பரப்பனை படைத்து சமுத்திரங்கள் ஆகாய விரிவுங்க கடல்கள் மலைகள் மேகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி இன்றைக்கு ஆண்டவர் ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினதான தேவனை விசுவாசிக்கிறீங்களா யார் மேலே உங்கள் விசுவாசம் இருக்குது ஹூமியோ பிலிவிங் யாரை நீ இருக்கிற இன்னைக்கு யார் மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்குது ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இன்றைக்கி கர்த்துடைய வசனத்தில் வாசிக்கிறோம் என்ன சொல்லப்படுகிறதுனா எப்ரவரி பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் தி புக் ஆஃப் இஸ் சாப்டர் லெவன் வாஸ் எஸ் சிக்ஸ் எஸ் விசுவாசி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உன்னிடம் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் தம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிறவர்களுக்கு தம் மேல இருக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்னா ஆண்டவர் விசுவாசமா இருக்கிறார் அவர் மேல நம்ம விசுவாசமா இருக்கும்போது நம்ம மேல அவர் எப்படி விசுவாசமா இருக்கிறார் நம்மேல அவர் நாட்டமாக இருக்கிறார் நம்மேல யோசனையாக இருக்கிறார் அருமையானவர்களே இன்றைக்கு ஒரு தீர்மானம் யாரை நீ விசுவாசிக்கிற ஒருவேளை நமக்கு பேர் விசுவாசியாக இருக்கலாம் விசுவாசியாக இருந்த எத்தனை முறை நீ நாம் நல்லா ஒழுங்காக கிரமமாக தேவன் விரும்பத்தக்க ஆலயத்துக்கு போயிருக்கிறோம் எத்தனை முறை போயிருக்கோம் மாதத்தில் நாம் நீங்கள் நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு மாதத்தில் தொடர்ந்து சபையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சி எல்லா ஆராதனைகள் எல்லா உபவாச கூட்டம் எல்லா வேத பாடங்கள் எல்லா குடும்ப ஆசீர்வாத ஜபங்கள் இல்லை கூடுகை இல்லை எதாவது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி முக்கியமான ஆசீர்வாத ஜபம் இதற்கு எத்தனை முறை எத்தனை பேர் விடாமல் போயிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்றைக்கி சபையில் விசுவாசிங்க இடறல் அடைந்து மற்றவங்க புதிதாக வருகிறவங்க கூட அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க கற்றுக்கொள்ளுகிறாங்க சாக்கு போக்குங்க ஒரு வாரம் வந்தால் ரெண்டு வாரம் வர்றது கிடையாது ஏதாவது சாக்குங்க நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை செய்து அதை செய்து அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டேன் இந்த உறவினர் வீட்டுக்கு போய்ட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போய்ட்ட சாக்கு போக்குங்க விசுவாசத்தில் வளர முடியாது யூ நாட் ஃப்ளாரிஷ் யூ எஸ்டாப்ளிஷ் இன் அ ஃபேத் விசுவாசத்தில் வளர முடியாது மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்க முடியாது மந்தைய மெய்ப்பெறுகிறவர்களாக சபைக்கு முக்கியமான தலைவர்களாக இருக்கிறது முடியவே முடியாது இல்லாத ஒரு காரியம் ஏன்னா உனக்குள்ள விசுவாசியில் மொதல் நீ விசுவாசித்தாதான் உனக்கு பின் வருகிற மற்ற ஆடுங்க உன்னை பார்த்து அவங்க கற்றுக்கொள்வாங்க நல்ல வழியில் நடக்கணும் விசுவாசத்தில் இருக்கணும் இந்த சகோதரி ஜபிக்கிறவங்க இந்த சகோதரர் நல்ல சபையில் உடன்பாடில் இருக்கிறாரு ஊழியத்தில் ஈடுபடுறாரு முக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம நம்ம என்ன பண்ணிக்கணும் மற்றவங்க புதிதாக வருகிறவன் கற்றுக்கொள்ள வேண்டாம் புதிதாக வருகிற உன்னை பார்த்து நிற்கக்கூடாது ஐயோ இந்த சகோதரி வீட்டில் உக்காந்து இருக்கிறது பாரு உபவாச கூட்டம் நடந்துருக்கோம் சகோதரி வீட்டில் உக்காந்து இருக்குவாங்க இப்படி போல இருக்கிறவங்க சபையில் நாம் முன்மாதிரியாக வளர்ச்சியில் வளர முடியாது ஊழியக்காரர்கள் ஊழியக்காரம்மா அங்கே ஊழிய ஊழியம் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ளவர்களா விசுவாசங்களை குறித்து பேர் மட்டும் நமக்கு விசுவாசி பேரு மட்டும் நமக்கு விசுவாசி ஆனால் விசுவாச வாழ்க்கை என்பது இல்லை பின்தங்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை விசுவாசத்தில் பின்தங்கப்பட்டிருக்கிற நிலைமைங்க தயவு செய்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நிகழ்ச்சிகளுக்கு முக்கியம் கொடுக்கறது இங்கே கூப்பிட்டாங்க அங்கே போயிட்டேன் திடீரென்று நிகழ்ச்சியை ப்ரோக்ராம் பண்ணிட்டு இங்கே போய்ட்டேன் அங்கே போயிட்டேன்றது பணத்திற்காக கேவலமான காரியத்தை செயல்படுறது பணத்திற்காக தேவையில்லாத காரியத்தை செயல்படுறது பணத்திற்காக விசுவாசத்தை விற்பனை பண்ணுறது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது தேவ சமூகத்தில் ஆண்டவரை நம்பி விசுவாசத்தில் நீ வாழும்போது கத்தர் உண்டில் பெரிய படுகர் வர கபம் பண்ணுவோம் நல்ல ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நல்ல காலை நேரத்தில் இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கோம்னா பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தனமே ஆசிர்வதிப்பாராக